எல்லாருக்கும் வணக்கம். நான் பாக்யா அசோக், ரைக்கி மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சொல்றத எல்லாரும் கேட்டு நடக்கணும். கேட்டு நடக்கிறத வந்து அதாவது ரொம்ப டாமினேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது, ஆனா நம்ம சொல்றத அவங்க கேட்டு சாஃப்டா கேட்டு நடந்துக்கணும். அப்படி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இது வந்து யார் வேணாலும் பண்ணலாம், ஆண்களும் பண்ணலாம் பெண்களும் பண்ணலாம். அதாவது உங்க ஆபீஸ்ல நீங்க ஒரு நல்ல ஹையர் போஸ்ட்ல இருப்பீங்கன்னா, ஒரு 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 மேனேஜர் போஸ்ட்ல நீங்க இருக்கீங்கன்னா, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களா சம்டைம்ஸ் மதிக்காம இருக்கலாம். நீங்க சொல்றத கேட்டா அங்க வந்து ஒரு நல்ல ஒரு நீங்க கைட் பண்றீங்க, அது சொல்றத கேட்டா அங்க ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு தெரியறப்போ, அந்த இடத்துல நம்ம இது பண்றது தப்பே கிடையாது. அந்த மாதிரி இடத்துல சில நல்ல விஷயங்களுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம சொல்றத அடுத்தவங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, நீங்க கடை எது வச்சிருக்கீங்க அங்க ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கா இருந்தாலும் சரி, நீங்க சொல்றத அவங்க கேட்டு ஓகேன்னு சொல்லி நடந்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, மறி கொழுந்து இருக்குல்ல, மறி கொழுந்த வந்து உங்க செயின்ல லைட்டா, உங்க செயின்ல வந்து மறி கொழுந்த கட்டி வச்சுக்கலாம். கட்டி வச்சிட்டீங்கன்னா மறி கொழுந்த வந்து உங்க கூட இருக்க இருக்க உங்களோட பேச்ச வந்து அவங்க வந்து கேட்பாங்க. இது என்ன காரணம்னா, அந்த மறி கொழுந்த வந்து நம்மளோட ஆராவை வந்து ரொம்ப பாசிட்டிவ் ஆக்கும். ஸோ நம்ம சொல்றத வந்து அடுத்தவங்க அப்படியே ஆமான்ற மாதிரி, நீங்க சொல்றது கரெக்டு தான்ற மாதிரி கேட்டுக்குவாங்க. ஸோ இது நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்க, கேட்டுக்குவாங்க. இப்ப ஜென்ஸா இருந்தா வந்து மறி கொழுந்தோட ஃபிளேவர்ல பெர்ஃபியூம் எல்லாம் இருக்கு, ஸோ அது யூஸ் பண்ணலாம். இப்ப ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரையும் மறி கொழுந்த வந்து உங்க செயின்ல கட்டிக்கலாம். நார்மலா செயின்ல கட்டிக்கிறது தான் இது சொல்லுவாங்க எப்பவும். சப்போஸ் செயின்ல கட்ட முடியலன்னா உங்க கூட வச்சுக்கலாம், உங்க பாக்கெட்ல வச்சுக்கலாம், உங்க கூட வந்து வச்சுக்கோங்க மறி கொழுந்த. ஸோ இது வச்சிங்கன்னா நீங்க சொல்றத அவங்க வந்து கேட்டு நடப்பாங்க, இது ஒண்ணு. இதே மாதிரி இப்போ கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு, நீங்க சொல்றத அவங்க கேட்கல, அவங்க சொல்றத இவங்க கேட்கல அப்படின்னு கருத்து வேறுபாடுகள் ரொம்ப நிறைய போயிட்டு இருந்ததுன்னா, அதுக்கு அவங்க என்ன பண்ணலாம்னா, வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு, நவகிரகங்கள் இருக்குல்ல, நவகிரகங்கள்ல இருக்க சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமை நெய்தீபம், நெய்தீபத்துல வந்து கல்கண்டு போடணும். சின்ன சின்ன கல்கண்டு இருக்குல்ல, அந்த கல்கண்டை உள்ள போட்டு நெய்தீபம் சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமை ஏத்திட்டு வந்தீங்கன்னா, அந்த கணவன் மனைவி வந்து இப்போ மனைவி ஏத்துறாங்கன்னா, சரி கணவன் வந்து அவர் சொல்றது கொஞ்சம் கேட்பாரு, ஒரு சாந்தமா போகும், எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, குறைஞ்சிரும். ஸோ இது யார் வேணாலும் பண்ணலாம், இது கணவனும் பண்ணலாம் மனைவியும் பண்ணலாம். யார் வேணாலும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நெய்தீபம் கல்கண்டு போட்டு ஏத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கருத்து வேறுபாடு குறைஞ்சு நல்ல சுமூகமா லைஃப் போகும். இதுல நல்ல சேஞ்சஸ் தெரியும்.